வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு காஃபி சோப் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆலிவ் ஆயில் 10 ounces, நீங்கள் கிராமில் கூட எடுத்துக்கலாம். கோக்னட் ஆயில் 3 ounces, டிஸ்டில்டு வாட்டர் 4.2 ounces, லை இல்லை சோடியம் ஹைட்ராக்சைட் இல்லை காஸ்டிக் சோடான்னு சொல்லலாம், இது 1.9 ounces. இது பெல்லட்ஸாவோ பவுடராகவோ இருக்கும். அதுக்கப்புறமா காஃபி பவுடர், இது வந்து டியோடரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 0.1 ounces 0.2 ounces வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா பீஸ் வேக்ஸ் வந்து 0.5 ounces எடுத்துக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சோப்பு ரொம்ப நாள் கரையாமல் இருக்கும். இன்னொன்று, பீஸ் வேக்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதும் கூட. சோப் செய்கிறதுக்கு நம்ம சில சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும். எதுக்காகனா, லை வந்து ஸ்கின்னில் அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும், அதனால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்காக க்ளவுஸ் போடணும். ரெண்டாவது, அதில் வர ஃப்யூம்ஸ் கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக காகுல்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸில் இருக்கணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும். இப்போது லை வந்து 1.9 ounces மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ட்ரெயின் ஓப்பனராக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கணும், டப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க மினரல்ஸ் வந்து லையோட ரியாக்ட் பண்ணி சப்பானிஃபிகேஷன் சொல்கிற அந்த ப்ராசஸ் நடக்காமல் போயிடும். இதை பற்றி டீட்டெயிலாக சோப் பண்ணுறப்ப பார்க்கலாம். இப்போ கோக்னட் ஆயில் 3 ounces மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கோக்னட் ஆயில் நல்ல ஒரு கிளென்சர், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா நம்மளோட ஆலிவ் ஆயில் 10 ounces எடுத்துக்கிறேன். நீங்கள் போமேஸ் ஆயில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயிலோட போமேஸ் ஆலிவ் ஆயில் சோப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு பிஹெச் இருக்கும். ஸோ இப்போ பீஸ் வேக்ஸ் வந்து 0.5 ounces எடுத்துக்கிறேன். இதை க்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் வேக்ஸ் வந்து ஹோல் பிளாக்காக வரும். க்ரௌண்ட் காஃபி, ஃப்ரெஷ் க்ரௌண்ட் காஃபி வந்து ஒரு 0.2 ounces எடுத்துக்கிறேன். இது வந்து டியோடரண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ சோப் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நல்ல வெளியில் காத்தோட்டமான இருக்கிற இடத்துல பண்ணணும். தண்ணியில் லையை ஆட் பண்ணணும். மறந்தும் கூட லையில் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை, நான் மோர் தென் 5 இயர்ஸ் சோப் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தேவைப்படலை, பட் பிகினர்ஸ் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லையை நல்லா கலந்து விடணும் கிளியர் ஆகிற வரைக்கும். இப்போது இதிலேருந்து ஃப்யூம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நம்மளோட ஆயில்ஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்காக ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, லை வாட்டரோட டெம்பரேச்சரும் நம்ம ஆயில்ஸோட டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இதை நீங்கள் ஒரு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோக்னட் ஆயிலையும் வேக்ஸையும் ஆலிவ் ஆயில் மூணையும் ஒன்றா ஊற்றி மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த வேக்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும், நம்மளுக்கு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம இந்த ஆயிலை லை வாட்டரோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க, ஆயிலில் லை வாட்டர் மிக்ஸ் பண்ணணும், லை வாட்டரில் ஆயிலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை கலந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விடணும். அதுக்கப்புறமா சொல்கிற அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம்
லை வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ நம்மளோட ஃபைனல் சோப்பில் எந்த ஒரு கெமிக்கலுமே இருக்காது. ஸோ கெமிக்கல் ஃப்ரீ சோப்பு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ட்ரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட காஃபி கிரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ட்ரேஸ்லாம் வந்ததுக்கப்புறம்தான் நம்ம ஃப்ராக்ரன்ஸோ இல்லை கலர்ஸோ ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை நம்மளோட மோல்டில் சோப் மோல்டில் ஊற்றி வைக்க போகிறோம். இது ஊற்றி ஒரு 24 hours வரைக்கும் செட் ஆகணும். ஸோ இது நல்லா ஊற்றிட்டு நம்ம ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நல்லா எஃபெக்டிவாக நடக்கும். நம்மளோட ஃபைனல் சோப் லை ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ அதை நான் மூடி வச்சுட்டேன். 24 hours இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஆரஞ்சு பீல் பவுடர் ஸ்க்ரப்பிங் ஃபீலுக்காக போட்டிருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணானா யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீயாக சோப் மோல்டுலேருந்து சோப்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா 4 to 6 weeks வரைக்கும் இதை நல்லா காத்தோட்டமான இடத்துல க்யூர் ஆகிறதுக்காக வச்சிடணும். ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மாய்ஸ்சர் ஃப்ரீ ஆகிடும். அதனால் சோப் நல்லா ஹார்டர் பாராக மாறிடும். இப்போது 4 to 6 weeks ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை லைட்டாக என்னோடய கையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஆலிவ் ஆயில் ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். கோகனட் ஆயில் நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும். ஸோ சூப்பரான ஒரு ஆலிவ் ஆயில் காஃபி சோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவோடு பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே ஹெல்தி. Thank you.